ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட், ஆவடி, சென்னை. ஸோ இப்போது இன்டெக்ரல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் ஃபைவ் ஆஃப் எக்ஸ் பி த சொல்யூஷன் ஆஃப் இன்டெக்ரல் 0 to x ஈ பார் எக்ஸ் மைனஸ் டி ஃபைவ் ஆஃப் டி இன்டு டிடி ஈக்வல்ஸ் டு எக்ஸ், வேர் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். தென் ஃபைவ் ஆஃப் ஒன் ஈக்வல்ஸ் டு ஃபஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் ஒன், செகண்ட் ஆப்ஷன் 0, தேர்ட் ஆப்ஷன் 1, ஃபோர்த் ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இங்கே ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது இன்டெக்ரல் 0 to x ஈ பார் எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு ஃபைவ் ஆஃப் டி இன்ட்டு டிடி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். இதுதான் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபைவ் ஆஃப் எக்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 போட்டோன்னா என்ன ஆன்சர் வருது, அதுதான் க்வெஸ்டின். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனை நான் எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ஓகே. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் இருக்கிறதுனால லீப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணும். அப்போ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை, இன்டெக்ரண்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஈ பார் எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு ஃபைவ் ஆஃப் டி இன்ட்டு டிடி. அப்புறமா இந்த இன்டெக்ரண்ட்டில் டீக்கு பதிலாக அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஈ பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இந்த அப்பர் லிமிட்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரண்ட்டில் டீக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது இ பவர் எக்ஸ் மைனஸ் 0 ஃபைவ் ஆஃப் 0 இன்ட்டு டி 0 பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அந்த டி 0 பை டிஎக்ஸ்னால் 0 ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. 0 வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஃபைவ் ஆஃப் டியில் எக்ஸ் இல்லை, அதை கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி வெளில எடுத்துடலாம். இ பார் மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ் மைனஸ் டியை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பார் எக்ஸ் மைனஸ் டி தான் இன்ட்டு டிடி. இங்கே இ பார் ஜி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்குது, ஸோ இ பார் 0 1 ஆயிரும். இந்த டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அதுவும் 1 தான். ஸோ அப்போது இங்கே என்ன மட்டும் கிடைக்கும்னா ஃபைவ் ஆஃப் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துருக்கு, இன்டெக்ரல் 0 to x ஃபைவ் ஆஃப் டி இ பார் எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஆல்ரெடி இந்த இன்டெக்ரலோட வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே, ஸோ இதிலேருந்து ஃபைவ் ஆஃப் எக்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். அப்போ ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ். ஸோ ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ். ஃபைவ் ஆஃப் 1 அப்படின்னா எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 போடணும். அப்போ 1 மைனஸ் 1, ஸோ ஃபைவ் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைவ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 0. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ஃபா மேத்மெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.